ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இட்லி எப்படி உருவாச்சு. நம்ம இதுவரைக்கும் வீடுகளில் திட்டிக்கிட்டே கூட இட்லியை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், டெய்லி எப்போ பாரு இட்லியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இட்லி எப்படி உருவாச்சு அப்படின்றது நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. அஃப்கோர்ஸ் எனக்கும் தான். இன்னைக்கு இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து இட்லியோட ஹிஸ்ட்ரி பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இட்லியை பற்றின ஹிஸ்ட்ரி தெரியணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் 13ஆம் நூற்றாண்டுக்கு வந்து டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 13ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ பல்லவ மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, இந்தோனேஷியா இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. இந்தோனேஷியாவில் அரிசி வகையை வந்து உணவுகள் வந்து ரொம்பவே ஃபேமஸ். புட்டு, கொலக்கட்டை இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்றது வந்து அரிசி மூலமாக பண்ணக்கூடிய உணவுகள் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இளவரசி இங்கே வரும்போது அவங்களுடைய இளவரசியோட அப்பா வந்து உணவுக்காக சில சமையல் கலைஞர்களையும் இளவரசிக்கு ஹெல்ப்பாக வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விடுறாரு. இந்தியாவில் உளுந்து வந்து பாரம்பரியமான ஒன்று. சங்க இலக்கியங்கள்லேருந்தே உளுந்த வடை வந்து நம்மளுடைய தமிழர் உணவில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போது இந்தோனேஷியாவில் அரிசி வந்து பிரபலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சமையல் கலைஞர்கள் இங்கே வந்து பார்த்துட்டு அரிசியோட ரஃப்னஸையும் உளுந்தோடைய மென்மையையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பஃபினஸாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த இட்லி. இட்லியே அப்போ இருந்து தான் தமிழருடைய உணவில் ஒரு பாரம்பரிய உணவாக, ஒரு ஸ்டீம்டு குக்குட ஒரு ஃபுட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. இன்னைக்கு இட்லி வந்து தமிழருடைய பாரம்பரிய உணவில் ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான ஒரு உணவு. எல்லா மேற்கத்திய நாடுகளும் வந்து, எல்லா வெளிநாடுகளும் வந்து பாராட்டக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இட்லி. நீங்கள் எந்த நோயின் பிடியில் இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய உணவு வந்து இட்லியாக தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய ஜீரணம் வந்து ஈஸியாக இருக்கும். யாருக்குனாலும் எந்த விதமான நோய்க்குனாலும் இட்லி வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு இடத்த பிடிச்சிருக்கு இட்லி. ஸோ இட்லி வந்து இப்போ நம்ம பார்க்குற அளவுக்கு வெள்ளையாக வந்து அப்போ இருந்ததில்லை. அரிசி என்ன கலரில் இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இட்லி வரும். இப்போ தான் அரிசிக்கு வந்து என்னென்னமோ பாலிஷ் போட்டு வெள்ளையாக்கி நம்மளுக்கு எல்லா வியாதியும் இழுத்து விடக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ இட்லியை உருவாக்குன விதம் வந்து இப்படி தாங்க. ஸோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே இட்லியோடு சேர்த்து உளுந்த வடை வந்துடும். இட்லியும் உளுந்த வடையும் அன்னையிலேருந்து லவ்வர்ஸ் அப்படின்றது ஒரு டாக்டர் மேடையில் வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயந்தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது. இந்த ஹிஸ்ட்ரி எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். ஸோ அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கில் தான் இந்த இட்லிக்கான ரெஃபரன்ஸ் இருக்குது. தமிழரும் தாவரமும் அப்படின்றது அந்த புக்கோட நேமு. ஸோ இட்லியை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.